ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் உள்ள ஃபைலை, அதாவது உங்கள் ஃபோட்டோவையோ இல்லைனா வேறு ஏதோ இமேஜையோ எப்படி பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இமேஜை எப்படி வேர்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் எப்படி வேர்டு ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது, இதுமாதிரி இமேஜ் எப்படி எக்ஸல் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இமேஜில் உள்ள டேபிள் காலமாக எப்படி எக்ஸல் ஷீட்டுக்கு டேபிள் காலமாக கன்வெர்ட் பண்ணுறது, வேர்டு ஃபைல் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, இதேமாதிரி வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ரைட் சைடில் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கேன் டு பிடிஎஃப்னு. இதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் உள்ள கேமரா யூஸ் பண்ணி ஒரு இமேஜை ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிக்சர் டு பிடிஎஃப்னு. இதுவும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்த ஒரு இமேஜ் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நான் பிக்சர் டு பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஃபைல் மேனேஜர் அசஸ் கேட்குது, இதில் கோ டு செட்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் அசஸை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கேலரி ஆல்பம் ஓப்பன் ஆகும், இதிலேருந்து எந்த இமேஜை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து எக்ஸ்ட்ரா இதில் எதுவும் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி இதில் உள்ள கிராப் அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை கிராப் பண்ணிக்கலாம். இதுமாதிரி இதில் உள்ள மோர் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி இதில் உள்ள நிறைய டூல் இருக்குது, ரொட்டேட்டு, டெக்ஸ்ட்டு, இதுமாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக டன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் ஃபைலு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் ஆகிட்டு, இப்போ இதில் பேக் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் உள்ள ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் டுடே அப்படின்னு போட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் சேவ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ இமேஜ் ஃபார்மெட்லேருந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ண பிடிஎஃப் ஃபைலு. இப்போ இந்த ஃபைலை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவஸ் அதை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதை டேரெக்டாக ஷேர் பண்ணனாலும் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் இருக்காது. ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.